வணக்கம். ஆர் முரளி நைட் பவர் டிவி சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம இன்னைக்கு மறுபடியும் திரு சத்யநாராயண் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். அவர் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்ஷயலிங்கேஸ்வரர் சுவாமி பற்றி சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோவில் அவர் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அக்ஷய திருதியை முன்னிட்டு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்ற வீடியோவில் இந்த வீடியோ பார்க்கலாம். வணக்கம் ஐயா. அன்பனைய பெருமக்களுக்கு வணக்கம். அக்ஷய திருதியை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளை பொறுத்தவரையிலும் ஒரு நகை வாங்குகின்ற நகை கடைக்கு போய் நிற்கிற ஒரு தினமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக அக்ஷய திருதியை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர் யுகங்களில் முதல் யுகமாக இருக்கக்கூடிய கிருத யுகத்தினுடைய தொடக்க நாள் கிருத யுகாதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிருத யுகாதி அப்படிங்கிற அக்ஷய திருதியை தினம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பஞ்சாங்க கணக்குடைய, அதாவது தமிழ்நாட்டில் கேரளாவில் நம்ம ஃபாலோ பண்ணுற சூரியனை அடிப்படையாக கொண்ட பஞ்சாங்க கணக்கு. இப்போ ரெண்டு வகையான பஞ்சாங்க கணக்கு நம்ம இந்தியாவிலே பின்பற்றப்படுகிறது. ஒன்று சூரியனுடைய இயக்கத்தின் அடிப்படையிலானது, இன்னொன்று சந்திரனுடைய இயக்கத்தின் அடிப்படையிலானது. இதை சௌரமானம் அப்படின்னு சொல்லுவோம், அதை சாந்திரமானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமானம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரியன் 12 ராசிகளில் ஒரு ராசிக்குள்ள என்னைக்கு நுழையிறாரோ அன்னைக்கு மாதப்பிறப்பு, அந்த மாதத்தை தமிழ் மாதமாக நாம் கொண்டிருக்கிறோம். இப்போ சித்திரை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேஷ ராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த ராசி, வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழைகின்ற அந்த தினத்தை நம்ம வந்து மேஷராசி தினம், அதை சித்திரை மாத பிறப்பு அப்படின்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி ரிஷபராசிக்குள்ள சூரியன் நுழைகின்ற நாளை நம்ம வந்து வைகாசி மாத பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சௌரமானம், ஒவ்வொரு அந்த ராசிக்குள்ள சூரியன் நுழைகின்ற நாள், சூரியன் அந்த ராசி பிரவேசம் பண்ணுற நாளில் மாதப்பிறப்பாக கொண்டாடுவது. இது சௌரமானம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பின்பற்றுகின்ற அந்த மாதப்பிறப்பு கணக்குன்றது இது. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் அமாவாசை வரும். அந்த சித்திரை மாதம் அமாவாசத்துலேருந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் திருதியை திதி, அந்த திதியில் நம்ம கொண்டாடுறது அக்ஷய திருதி. இப்போ இதே வட இந்தியாவுடைய கணக்கு எப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற மாநிலங்களில் சாந்திரமான முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட மாத கணக்கு அவர்களுடையது. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையோட ஒரு மாதம் முடிஞ்சிடும். அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமர் என்னைக்கு காலையில் வருதோ அன்னைக்கு அவர்களுக்கு புதிய மாதம். இதே நம்முடைய அதே மாதங்கள் தான் அங்கேயும் இருக்குது. சித்திரைய சைத்திரை அப்படின்னு சொல்லுவோம், வைகாசிய வைகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த மாதங்கள் அங்கேயும் அதே தான், சித்திரை வைகாசி தான் அங்கேயும், அந்த மொழியில் அந்த பேர் இருக்கிறது. ஆனால் அந்த மாத பிறப்பினுடைய தேதி மாறும். நமக்கு வந்து சூரியன் ராசிக்குள்ளே சித்திர மாதம்னா மேஷ ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறனால சொல்கிறது மாதிரி, அவர்களை பொறுத்தவரை சந்திரனுடைய அந்த இயக்கம் அமாவாசையோடு ஒரு மாதம் முடிஞ்சிருது. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பிரதமை, அந்த வளர்வரை பிரதமை தான் அவர்களுக்கு மாதப்பிறப்பு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இது எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவை பொறுத்தவரையிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ திருதியை திதியாக இருக்கும். நம்மளை பொறுத்தவரையிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ திருதியை திதியாக இது இருக்கும். அதுதான் வந்து வேறுபாடு. ஆனால் விஷயம் இதுதான், நம்மளை பொறுத்தவரையிலும் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அமாவாசை, சித்திரை அமாவாசை என்னைக்கு வருதோ அந்த அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாளாக வரக்கூடிய திருதியை திதி அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை தினம் என்னத்தினால பெருமை வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தைய வீடியோ கூட நம்ம சொல்லியிருப்போம், பிரம்மகல்ப பேரூழி என்கின்ற அந்த பேரூழிக்கு பிறகு இறைவன் உயிர்களை மீண்டும் படைக்க தொடங்குகிறார். அதற்காக அவர் அந்த உயிர் தொகுதிகள்லாம் எடுத்து வச்சு அக்ஷய அக்ஷயன்னு சொல்ல சொல்ல அது வளர்கிறது அப்படின்னு. அக்ஷய அப்படின்னா இன்னொரு மீனிங் வளருக, அக்ஷயன்னா குறைவில்லாத, கேடில்லாத, அழிவில்லாத, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய, இப்பெல்லாம் பல மீனிங் நம்ம அதுக்கு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் அக்ஷய திருதியை அப்படிங்கிற அந்த தினம் எதற்கான புண்ணியமான தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்ப 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 உயிர்கள் எது செய்தோம்னாலும் அது வளரக்கூடியது. ஏன் அந்த தினத்தில் இறைவன் உயிர்களை படைக்க தொடங்குகிறார் அப்படின்னா, இந்த உயிர்களை படைக்கின்ற தொழில்ங்கிறது கண்டினியூஸாக நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ், ஒரு தொடர் நிகழ்வு, கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால இறைவன் அந்த தொடர் நிகழ்வாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அதை இந்த புனிதமான தொடர்ந்து வளர்ச்சியை தரக்கூடிய தினமாகிய அக்ஷய திருதியை தினத்தில் இந்த பணியை ஆரம்பித்திருக்கிறார். அதனால் அந்த தினத்தில் நாம் எந்த செயல் செய்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவானாலும் அது பல மடங்காக வளரும். அன்னைக்கு தங்கத்தை வாங்கினா தங்கம் வளரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுதான் கருத்தாக்கிட்டோம். ஆனால் அன்றைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவானாலும் அது பல மடங்கு வளர்ந்து நமக்கு புண்ணிய பலனை, நன்மையை தரும். அன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் எல்லாம் பல மடங்கு புண்ணியங்களை நமக்கு தரும். தொடர்ந்து அந்த புண்ணிய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு நாம் ஏதாவது பாவ காரியங்களை அறியாமல் செஞ்சுட்டா கூட அதுவும் வளரும். அதனால தான் அன்றைய தினத்தில் நாம் இறை சிந்தனையோடு இருந்து இறைவனுக்கு வேண்டிய செயல்களை செய்வது, இயலாதவர்களுக்கு, வேண்டியவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வது என்று அந்த நாளை நாம் ஒரு புண்ணிய தினமாக, அளவற்ற புண்ணியத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நாளாக நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த அக்ஷய திருதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயம். ஏன் அப்படியெல்லாம் சிறப்பு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்ஷய திருதியை தினத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இறைவன் திருக்கீழ்வேலூர் திருத்தலத்தில் இருந்து கொண்டு அந்த உயிர்களை மீண்டும் பிரம்மகல்ப பேரூழி என்கின்ற அந்த பேரூழிக்கு பிறகு படைக்க தொடங்கிய தினம் இந்த அக்ஷய திருதி தினம். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா,
குபேரன் அவரை நமக்கு நல்லா தெரியும். யார் குபேரன் அப்படின்னு சொன்னால் ராவணனுடைய அண்ணன், இலங்கையினுடைய அரசனாக இருந்தவர். அந்த ராவணனுக்கும் குபேரனுக்கும் ஒரே அப்பா, அந்த முனிவர் ஒருத்தர் தான். அந்த ராவணன் அசுரப்பிறவியாக இருந்ததுனாலே, அவருடைய தாய் அரக்கியாக இருந்ததுனாலே, அசுரனாக இருந்ததுனாலே ராவணன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அண்ணனும் பார்க்காம குபேரனை விரட்டி விட்டுட்டு அந்த இலங்கையை அவர் பிடிச்சிக்கிறார். இலங்கையினுடைய அரசனாக ராவணேஸ்வரன் மாறிவிடுகிறார். அப்படி அவரால் விரட்டப்பட்டு வந்த அந்த குபேரன் நேராக திருக்கயிலாயம் சென்று இறைவனிடத்திலே முறையிட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சே, எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு வேண்டும் பொழுது இறைவன் சொல்கிறார், திருக்கீழ்வேலூர் என்கின்ற நம்ம பூ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தட்சிண பதரிகாரண்யம் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் நீ தவம் இரு, உனக்கு வேண்டியது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதன் அடிப்படையில் குபேரன் இந்த திருக்கீழ்வேலூர் என்கின்ற திருத்தலம், திருவாரூர் நாகப்பட்டினம் சாலை மார்க்கத்தில், ரயில் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் விளங்கக்கூடிய கீழ்வேலூர் அப்படிங்கிற தலம், இன்றைக்கு கீவல்லூர் என்று மக்களாலே விரைவாக வழங்கப்படுகின்ற ஒரு தலம், அந்த தலத்திலே வந்து இறைவனை நோக்கி தவமிருந்து வருகின்றார். இறைவனை குறித்து குபேரன் தவமிருந்து வருகிறார். அப்படி தவமிருந்து வருகின்ற இறைவனுக்கு இந்த அக்ஷய திருதய நாளிலே இறைவன் தரிசனம் தருகிறார். தரிசனம் தர்றது மட்டுமில்லை, அப்படி அக்ஷய திருதய நாளில் இறைவன் அவருக்கு தரிசனம் தந்துட்டு அவர் இழந்த அந்த இலங்கையினுடைய அரசன் என்கின்ற பதவிக்கு பதிலாக நவநிதிகளையும் நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்பு, ட்ரெஷரர், இறைவனுடைய அதாவது மகாலட்சுமியினுடைய அந்த நிதிகளுக்கெல்லாம் காப்பாளர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சங்க நிதி, பதும நிதி உள்ளிட்ட நவநிதிகள், அந்த நிதிகளில் தான் நம்ம சொல்கிற தங்கம், வைரம், வைடூரியம், ஆபரணங்கள், நல்லது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நவநிதிகளுக்குள்ளே இருக்கும். அந்த நவநிதிகளையும் பார்த்து கொள்கின்ற அந்த அவைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை அந்த குபேரன் அப்படிங்கிற அந்த பதவியை அவர் தரார். குபேரன் அப்படிங்கிறது ஒரு பதவி, தேவேந்திரன் அப்படிங்கிறது ஒரு பதவி, தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிற பதவி தேவேந்திரன், அதே மாதிரி நவநிதிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பதவி குபேரன். அந்த குபேரன் அப்படிங்கிற அந்த பதவியை அக்ஷய திருதய நாளிலே தரிசனம் தந்து இறைவன் அக்ஷயலிங்க பெருமான் குபேரனுக்கு அளித்த நாள் தான் அந்த அக்ஷய திருதய நாள். அந்த நாளிலே அதனால் அன்னைக்கு கிடைத்த அந்த செல்வத்தின் அடிப்படையில் வற்றாத செல்வத்தோடு தன்னை நாடி வந்து வழிபடுகின்ற பக்தர்களுக்கெல்லாம் குபேரன் அந்த செல்வத்தை வாய் தந்து கொண்டிருக்கின்ற, அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கின்ற, அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான செல்வத்தை தந்து அவர்களுக்கு நல்வாழ்க்கையை தருகின்ற தலமாக விளங்குவது தான் இந்த திருக்கீழ்வேலூர் திருத்தலம். அக்ஷய திருதியில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்ம வீட்டில் பக்கத்தில் தெருவில் ஊரில் நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்கள், ஏனென்றால் நாம் அன்னைக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் பல மடங்காக வளரும் என்பதனால். அன்னைக்கு முடிந்தளவு நாம் எந்த பாவகாரியமும் செஞ்சிடாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்து, ஏன்னா அதுவும் பல மடங்கு பெருகிடும், அதனால் எந்த பாவகாரியமும் நடந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்மளாலான முயற்சிகள் எடுத்துக்கிறது, முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்வது. அன்னைக்கு நாம் எது கொடுத்தாலும் பல மடங்கு வளரும்னு சொல்கிறோம், ஆனால் அன்னைக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களை தானமாக கொடுக்கறது மிகச்சிறந்தது அப்படின்னு புராணங்கள்லே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் தானமாக கொடுப்பது, தயிர் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த தயிர் சாதத்தை நம்மளால் முடிஞ்ச அளவு கஷ்டப்படுறவங்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு, உணவு தேவை இருப்பவர்களுக்கு தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பல மடங்கு, எந்த சாதத்தை அன்னம் எது கொடுத்தாலும் அது பலன் தரக்கூடியது. அதில் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது இறைவனுக்கு மிகவும் பிரீத்தியானது அப்படின்னு சொல்கிறது, ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உஷ்ணமான காலம், அந்த காலத்தில் இதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸுன்னு பார்த்தோம்னா அதான், வெயில் காலத்தில் மற்ற சாதத்தை விட தயிர் சாதம் வந்து உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தில் கூட இது வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தயிர் எண்ணத்தை, தயிர் சாதத்தை நம்மால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு வழங்குவது, வீட்டுக்கு உப்பு மாதிரியான, மஞ்சள் குங்குமம் மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்துருக்குது. தங்கத்துக்கு போகவே இல்லை, வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க, ஆனால் எப்படியாவது கடனை வாங்கிட்டு போய் தங்கத்தை வாங்கணும்னு போயிடாதீங்க. கடனும் அப்புறம் பல்கி பெருகும் தான், எது செஞ்சாலும் பெருகும்னு சொல்லிட்டோம். எப்படி தங்கம் வாங்குறது பெருகுமோ அப்போ அதேமாதிரி கடன் வாங்கினா கடனும் தான் பெருகும். அதனால் அந்த அக்ஷய திருதி அப்படிங்கிற அந்த தினம் புண்ணிய காரியங்களை செய்வதற்காக அன்றைக்கு இறை வழிபாடு செய்யுங்கள், இறைவனுக்கு பிரியமான பாடல்களை, பக்தி பாடல்களை பாடுங்கள். இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வது. மற்றவர்களுக்கு நம்மளான உதவிகளை செய்யும் பொழுது இறைவன் அவர்களோடே இருக்கின்றான் அப்படின்னு நம்முடைய புராணங்கள் எல்லாம் குறிப்பிடுகிறது. அதனால் இந்த அக்ஷய திருதி அப்படிங்கிற தினத்தை ஒரு மிக மிக புண்ணியமான தினமாக, ஒரு நமக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கக்கூடிய தினமாக எடுத்துக்கொண்டு அந்த தினத்திலே நம்மால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்வது, இறை வழிபாட்டை செய்வது, தேவைப்படுபவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்மால் முடிஞ்சலாம். அதுக்காக ஒருத்தவங்களுக்கு இன்னும் தேவைப்படுது, அது என்னாலே முடியலைன்னு கடன் வாங்கி செய்யலாம் சொல்லலை, நம்மால் முடிந்த அளவிலான உதவியை செய்வது என்று இந்த ஆண்டிற்கான அக்ஷய திருதய தினத்தை மிகச் சிறப்பாக புண்ணியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் இந்த திருக்கீழ்வேலூர் திருத்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷய திருதய தினத்திலே அந்த இறைவன், ஏன்னா இறைவன் அந்த அக்ஷய திருதிங்கிற வரலாறோடு தொடர்புடைய இறைவன் அவர் தான்,
அவர் அங்கேதான் இருக்கிறார். இந்த அக்ஷய திருதி அப்படிங்கிறதோட இன்னொரு தாத்பரியம் பார்த்தோம்னா, இறைவன் தேவர்கள் எல்லாம் பசியின்றி என்னைக்கும் நோயின்றி பசியின்றி குறைவின்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அக்ஷய பாத்திரம் என்கின்ற ஒரு பாத்திரத்தை அவர்களுக்காக அக்ஷயலிங்க பெருமான் கொடுக்குறார். அது தேவர்கள் தலைவராக தேவேந்திரன் கொடுத்து வைக்கிறார், நீங்க தேவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி. அந்த தேவேந்திரனுடைய கையில் இருக்கக்கூடிய அக்ஷயலிங்க பெருமானாலே தரப்பட்ட அந்த அக்ஷய பாத்திரம் பஞ்சபாண்டவர்களுடைய வனவாசத்தின் போது அவர்களுடைய துயரை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருனா, தேவேந்திரன் இருந்து வாங்கி அந்த அக்ஷய பாத்திரத்தை திரௌபதி கிட்ட கொடுக்குறார். அவர்கள் வனவாசம் இருந்த அந்த 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசத்தின் பொழுது அவர்கள் குறைவின்றி வாழ்வதற்கு தேவையானதை தரக்கூடியதாக அந்த அக்ஷய பாத்திரம் தான் விளங்கியது. ஸோ அந்த அக்ஷய பாத்திரம் என்பதை தோற்றுவித்த அந்த அக்ஷய பாத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கி தானும் குறைவில்லாதவனாய் தன்னை நாடி வந்து வழிபடுகின்ற பக்தர்களுக்கும் குறைகளை தீர்ப்பவனாய் குறை களைபவனாய் கீடகற்றுபவனாய் விளங்குகின்ற அந்த கேடலியப்பர் பெருமானை அக்ஷயலிங்க பெருமானை வாய்ப்பிருப்பவர்கள் அவசியம் வந்து அக்ஷய திருதியை புண்ணிய தினத்திலே வந்து வழிபடுங்கள். அன்றைய தினம் அந்த திருக்கீழ்வேலூர் திருத்தலத்திலே அந்த அக்ஷயலிங்க பெருமானுக்கு சுந்தரகுஜாம்பிகை உடனுரை அக்ஷயலிங்க பெருமான், வாருளாவிய வனமுலை நாயகி உடனுரை, பீடுலாவிய கேடலியப்பர் அந்த இறைவன், அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கேடலியப்பர் பெருமானை, கேடில்லா பெருவாழ்வை நமக்கு நல்கி கொண்டிருக்கின்ற அந்த பெருமானை அந்த தினத்திலே நம்ம அந்த திருக்கோயில் சார்பாக சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டிற்கான 2022 ஆங்கில ஆண்டு நம்முடைய சுபகிருது என்கின்ற தமிழ் அந்த புத்தாண்டிலே வரக்கூடிய அக்ஷய திருதி தினத்திலே மே 3 அன்றைக்கு வருகிறது. இந்த அற்புதமான தினத்திலே சித்திரை மாதம் 20 மே 3 2022 இந்த செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறுகின்ற இந்த ஆண்டிற்கான அந்த அக்ஷய திருதி தினத்திலே அந்த இறைவனுக்கு 108 சங்குகளாலே சங்காபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து மாலையிலே அந்த திருத்தலத்திலே குபேரன், ஏன்னா அங்கேதான் அவருக்கு குபேரன் அப்படிங்கிற அந்த பதவி கிடைத்தது, அந்த பட்டம் கிடைத்தது. அந்த திருத்தலத்திலே மகாலட்சுமியும் குபேரனுமாக அங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். அதனாலே மகாலட்சுமிக்கும் குபேரனுக்குமான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மாலையிலே 7 மணி அளவிலே நடைபெறும். காலை 8 மணி முதல் தொடங்கி ஹோமங்களோடு 108 சங்காபிஷேக பூஜை அந்த அக்ஷயலிங்க பெருமானுக்கும் அன்னை சுந்தரகுஜாம்பிகைக்கும் நடைபெற இருக்கிறது. மாலையிலே அந்த திருத்தலத்திலே குபேர பதவியை பெற்ற குபேரனுக்கும் மகாலட்சுமிக்குமான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. வாய்ப்பிருக்கின்ற அன்பர்கள் எல்லாம் அந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த நிகழ்வுகளில் எல்லாம் பங்கேற்று அந்த கேடலியப்பர் பெருமானுடைய திருவருள் கருணையினாலே கேடில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லைன்னா கூட நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களால் முடிந்த புண்ணிய காரியங்களை எல்லாம் கைங்கரியங்களை எல்லாம் செய்வதன் மூலமாக மனதாலே அந்த இறைவனை தியானித்து கொண்டு அடுத்த ஆண்டாவது நான் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு அந்த இறைவனை நினைத்து நீங்கள் செய்ய வேண்டிய புண்ணிய செயல்களை எல்லாம் செய்யுங்கள். எல்லோருடைய வாழ்விலும் கேடில்லா பெருவாழ்வை குறையில்லாத நிறைவான வாழ்வை அந்த அக்ஷயலிங்க பெருமான் வழங்க வேண்டும் என்று அந்த அக்ஷயலிங்க பெருமானுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி.